சமூக நீதிக்கு நேர்ந்திருக்கிற ஒரு பேரிடரையும் அவையிலே சுட்டி காட்டியிருக்கிறோம். பதவி உயர்வில் இடஒதுக்கீடு என்பது நம்முடைய சமூக நீதி கொள்கை. அண்மையில் வந்த உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படையில் அந்த கொள்கை கைவிடப்படுகிற நிலைக்கு ஆளாகி ஏராளமான அதிகாரிகள் பணியிறக்கம் செய்யப்படுகிற, டீப்ரொமோஷன் செய்யப்படுகிற நிலை உருவாகி டீப்ரொமோஷனும் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே பதவி உயர்வில் இடஒதுக்கீட்டை பாதுகாப்பதற்கு ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, ஹரியானா, ராஜஸ்தான் உள்ளிட்ட பல மாநிலங்களில் சட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அரசமைப்பு சாசனம் வழங்கியிருக்கிற உறுப்பு 16 உட்பிரிவு 4A அடிப்படையில் மாநில அரசு தனது உரிமையை பயன்படுத்தி சிறப்பு சட்டம் ஒன்றை ஏற்றிட வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறோம். ஏராளமான பின்னடைவு காலி பணியிடங்கள் இருப்பதாக ஆல் இண்டியா சர்வே ஆஃப் ஹையர் எஜுகேஷன் ஐஸ் என்கிற அமைப்பு வெளியிட்டிருக்கிற குறிப்பு தெளிவுபடுத்துகிறது. தமிழ்நாட்டில் உயர்கல்வி நிறுவனங்களில் மாத்திரம் 14,000 பின்னடைவு காலி பணியிடங்கள் இருக்கின்றன. உடனடியாக இவற்றை நிரப்புவதற்கு நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடரில் உரிய அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட வேண்டும் என்று வற்புறுத்தியிருக்கிறோம். வெளிநாடுகளில் சென்று படிக்கிற மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. கடந்த ஆண்டு வெறும் 3 பேர் மாத்திரமே இதில் பயனடைந்திருக்கிறார்கள். ஆக திட்டங்கள் ஒரு புறத்தில் தீட்டப்பட்டாலும் கூட நடைமுறையில் பல நிபந்தனைகள் அந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு தடையாக இருக்கின்றன. அந்த நிபந்தனைகளை தளர்த்தி ஆண்டொன்றுக்கு 100 மாணவர்கள் வெளிநாட்டிலே சென்று கல்வி பயிலுவதற்கு ஏதுவாக இந்த திட்டங்களை சீரமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறோம். எஸ்சி எஸ்டி மாணவர்கள் மாத்திரமல்ல, எம்பிசி, சிறுபான்மையினர் உள்ளிட்ட அனைத்து சமூக பிரிவினருக்கும் இந்த திட்டம் போய் சேர வேண்டும் எனவும் வலியுறுத்தியிருக்கிறோம். மிக முக்கியமாக தமிழ்நாட்டில் வெளிமாநிலத்து தொழிலாளர்கள் வந்து குவிவது ஒரு தொடர் நடவடிக்கையாக இருக்கிறது. உழைப்பை தேடி வருகிறார்கள் என்ற அடிப்படையில் தமிழகத்தின் மரபான பெருந்தன்மையின் போக்கில் அதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் ஸ்கில்டு அன்ஸ்கில்டு என்கிற பிரிவுகளில் வேண்டுமானால் வடமாநில தொழிலாளர்களை பணியமர்த்தம் செய்யலாமே தவிர, ஸ்கில்டு என்று சொல்லப்படுகிற திறன்சார் தொழிலாளர்கள் பணியிலும் அவர்களை பணியமர்த்துவது என்பது தமிழக தொழிலாளர்களுக்கு செய்யப்படுகிற துரோகமாக அமைந்துவிடும். ஆகவே தமிழக அரசு உடனடியாக இதில் உரிய கவனத்தை செலுத்தி விழிப்படைந்து தமிழக தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாக்க வேண்டும் என்று வற்புறுத்தி கேட்டிருக்கிறோம். மிக குறிப்பாக அவுட்சோர்சிங் நடைமுறை என்பது இந்த அரசின் பெரும்பான்மையான துறைகளின் பொது நடைமுறையாக மாற்றப்பட்டிருக்கிறது. ஒரு நெருக்கடியான சமயத்தில் ஒரு சில குறிப்பிட்ட விழுக்காடு தொழிலாளர்களை அவுட்சோர்சிங்காக எடுப்பது என்கிற நடைமுறை மாறி 90 விழுக்காடு, குறிப்பாக துப்புரவு பணியாளர், தூய்மை பணியாளர் ஆகிய இடங்களில் 90 விழுக்காடுக்கும் மேலே அவுட்சோர்சிங்கில் அவர்கள் பணியமர்த்தம் செய்யப்படுவதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறோம். தமிழக அரசு எதிர்வரும் நிதிநிலை அறிக்கையில் இவற்றை கனிவோடு பரிசீலிக்கும் என்று நம்புகிறோம்.